சென்னை முகப்பேர் பகுதியில் கழிவுநீர் கழிவுகளை அகற்றுதல், கழிவுகளை சேகரிக்கும் பணியை செய்து வரும் அர்ஜுனன், முருகேசன் மற்றும் சண்முகம், ஓபுலம்மாள் ஆகியோரின் கடின உழைப்பை பாராட்டும் விதமாக முகப்பேர் ரோட்டரி சங்கம் பரிசுகளையும் விருதுகளையும் அளித்து கௌரவித்துள்ளது. மேலும் முருகேசன் தனது மனைவியை விமானத்தில் அழைத்து செல்ல வேண்டும் என்ற ஆசையை ரோட்டரி சங்கத்தினரிடத்தில் கூறியுள்ளார். இதையடுத்து அவரின் ஆசையை நிறைவேற்றும் வகையில் கோவைக்கு இருவரும் விமானத்தில் செல்ல ஏற்பாடு செய்யப்பட்டது. அங்கு தங்கும் செலவு மற்றும் சுற்றி பார்ப்பதற்கும் ஏற்பாடு செய்யப்பட்டது. ஓய்வு பெற்றவுடன் ஒரு தள்ளுவண்டி கடையை திறக்க வேண்டும் என்பது முருகேசனின் கோரிக்கையாக இருந்தது. இதையடுத்து தள்ளுவண்டியையும் ஏற்பாடு செய்து கொடுத்துள்ளனர். அதேபோல மற்றவர்களுக்கு அவர்கள் கேட்ட உதவிகள் செய்து கொடுக்கப்பட்டது. மழை வெயில் எதுவும் பாராமல் துப்புரவு பணியில் ஈடுபடும் சூப்பர் ஹீரோக்களை ஊக்குவிக்கும் வகையில் அவர்களின் ஆசையை நிறைவேற்றியதாக முகப்பேர் ரோட்டரி சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். ஒரே போர்டு எல்லாம் வச்சாங்கன்னு கேள்விப்பட்டேன். என்ன என்ன கதை அது சொல்லுங்க பாப்போம். இறங்கினாலே எப்படி ஃபீல் ஆச்சு உங்களுக்கு? போர்டை பார்த்து எப்படி அண்ணனோட பேர் அண்ணனோட பேர் ஒரு போர்டு பிடிச்சிட்டு கெத்தா? நம்ம சர்க்கிள் எக்ஸ் டீம் தான் அது, அந்த டீம் தான். ஓகே, சூப்பர். சரி, ஏர்போர்ட்ல இருந்து நேரா எங்க போனீங்க? ஃபர்ஸ்ட் சூடா ஒரு காபி. கரெக்ட் பண்ணிட்டாங்க காபியை வச்சு. ஓகே, ரூம் எப்படி இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஹோட்டல் போறீங்களா? ஹோட்டல் ஃபுல்லா எப்படி இருந்து உள்ள பார்த்து? ஆமா, வேலை டாப் ஹோட்டல் அது. அங்க நம்ம ஜோன் ஹோட்டல்ல தான் போட்டிருந்தோம். ஓகே, சூப்பர். அதுவும் பாத்தீங்க ரூம்லாம். இவங்களும் ரூமுக்கு வந்துட்டாங்க, உங்களோட சண்டை பிடிச்சி. ஓகே, பேசிட்டு இருந்தாங்க. ஓகே, அப்புறம் பேசி சாப்பாடு அவள் தான் இறங்கிட்டோம் களத்துல. தள்ளிட்டு போயிட்டான் பிரியாணி. வெளுத்து கட்டி இருக்கீங்க. 65. சூப்பர். நல்லா இருந்துச்சா பிரியாணி? சூப்பர், எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டீங்க. ஓகே.